இங்க முருங்கைக்கீரை பக்கோடா செய்ய போறோம். அந்த முருங்கைக்கீரை வந்து மரத்துல ஒடிச்சு எடுத்துட்டு போலாம். கீரை உருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொருள் எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு முருங்கைக்கீரை பக்கோடா செய்ய போறோம். எப்படி செய்யறது பாக்கலாம் வாங்க. பக்கோடாவுக்கு தேவையான மாவை வந்து நம்ம இப்ப தயார் பண்ணிக்கலாம். கேழ்விறகு மாவு, இன்னைக்கு மெயினானது வந்து கேழ்விறகு மாவும் முருங்கைக்கீரையும் தான். இது பொட்டுக்கடலை மாவு. கடல மாவு எல்லாம் சம அளவு எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி மாவு. தனி மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், சோம்பு, பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் பேசிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கணும், கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பேசிக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மாவோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை மாடல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்க திருப்பிடலாம்.
பக்கோடா நல்லா வெந்துருச்சு, கலகலன்னு சத்தம் கேக்குது, எடுத்துடலாம். போதே சாப்பிடணும் போல இருக்கு. பக்கோடா ரெடி ஆயிருச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கே சத்தம் கேட்கும், நான் சாப்பிட்றது சத்தம் கேட்குது கருமருன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.